போன எபிசோடில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுது. ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோகிராஃபர் சொன்னதுனால நம்ம கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோனுக்கு ரெண்டு கண்டிஷன் போட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹீரோயின் ஹீரோ வீட்டில் வந்து இருக்கணும். அதுக்கு ஹீரோன்னு இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு, அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை நானே உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஃபஸ்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்க. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா நம்ம நாலு சவத்துக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க தவிர ஏன்னா நம்ம கல்யாணமே ஃபேக் தான். ஸோ சோஷியல் மீடியாவுக்கு இல்லை சொசைட்டிக்கு வந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஆனால் வெளியில் இல்லை சோஷியல் மீடியாவில் நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாராச்சும் பார்க்கும்போது நம்ம ரொம்ப அந்யோன்யமான கப்பலாக இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் லவ் ஷேர் பண்ணிக்கணும், இதுதான் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதனால் ஹீரோனால் எதுவுமே டினை பண்ண முடியல, அவங்களும் அக்ரி பண்ணிட்டு சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் ஆஜாக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஆஜா அட்டன் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஹீரோனோட அசிஸ்டண்ட் ராங்க்கு கால் பண்ணுறாங்க, அவங்களும் அட்டன் பண்ணுறதில்ல. அதனால் இவன் ஒரு பக்கம் கடுப்பில் இருக்க, இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நம்ம ரெண்டு பேருமே ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்றதுனால இந்த ஃபோட்டோவை வெளியில் விடணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். பட் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ணணும், நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோவை நம்ம லீக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோன்னு இல்லை சரி நம்ம முன்னாடி பண்ணிக்கிட்ட அந்த வெட்டிங் ஃபோட்டோ தான் இல்லையே அப்படின்னு கேட்கும், யார் சொன்னது இல்லைன்னு தோ இருக்கே அப்படின்னு ஹீரோ காமிக்கிறாரு. அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, ஏன்னா அவங்களே இல்லை ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரியும் ரொம்ப க்ளோஸாக வந்து ஹக் பண்ணிட்டுல ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமா நான் நடந்துக்கிட்டேன், ஐயோ இதெல்லாம் நீ சொல்லும் போது நான் நம்பலை, நான் ஃபோட்டோவில் பார்க்கும் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இல்லை அதெல்லாம் இருந்துட்டு போகிட்டு அதை பற்றி பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை, ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் கொடுத்து விட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த ஃபோட்டோகிராஃபரில் இவ்வளோ தூரம் கால் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்களா, இருங்க நான் அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாமேன்னு போனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் நடந்த மேரேஜ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட்டோட போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு செம்மையாக கோவம் வருது. இதை வச்சு நம்ம காசு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம சோத்தில் மண்ணாளி போட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவன் கோவப்பட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயம் இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருது, பின்னோட ஃபேமிலிக்கும் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரூத்துக்குமே ஹீரோனுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பட் இதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், எப்படி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஷாக் தான். இந்த விஷயம் லூக்கும் தெரிய வருது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எல்லாருமே இது வந்துட்டு ஒரு ஃபேக்கான நியூஸாக இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது, ஏன்னா இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிலாம் பண்ணது கிடையாது, ஸ்ட்ரேஞ்சராக மீட் பண்ணியிருப்பாங்க, போதையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே வழியில் சொல்ல முடியும், அதனால் வந்துட்டு இப்படிலாம் போடும் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும், ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. நம்மளால் ஒரு ஒருத்தருக்காக பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதில் எல்லாருக்குமே பதில் சொல்லிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறார். ஹீரோனுக்கு அது சரின்னு படுது. அதே மாதிரி கான்ஃபரன்ஸும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நர்வஸாக நின்றுட்டு இருக்காங்க, ஏன்னா இப்போ ப்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தெரியாது, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி கன்சோல் பண்ணுற மாதிரி அவங்க கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் இருக்கேன், நீ என் கையை பிடிச்சிட்டு என்னோடய ரியல் வைஃபாக நினச்சிக்கோ, நீ எதுக்காக ஃபேக்காக கல்யாணம் பண்ணியிருக்கோ, என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கு. நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதை நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். இதில் பயப்படுறதுக்கோ நர்வஸ் ஆகிறதுக்கோ ஒன்றும் கிடையாது, நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூடவே வா, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போதே ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் போகிறாங்க. ஒரு மனுஷங்க பொறுத்த வரைக்கும் அவங்க யாரை பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுறது கிடையாது, எல்லாம் மேலே இருக்கிறவன் செய்கிறான், கீழே இருக்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வெளியில் சொல்லக்கூடாது, சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்யாணம் கூட வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு யாருக்குமே வேண்டாம், எங்களுக்குள்ளார இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினச்சோம். பட் இப்போ வந்துட்டு அது ஒரு மாதிரி லீக் ஆனதுனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோம், அது வெளியில் போனால் என்ன, எங்களுக்குள்ளார இருந்தால் என்ன, எனவே நாங்கள் கப்பல், இப்போ மேரிட் கப்பல் அப்படின்றத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட ஃபஸ்ட் மீட் எப்படி இருந்துச்சு அது இதுன்னு எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பாயிண்ட்டாக பதில் சொல்லி முடிச்சிடறாரு. கடைசியில் ஹனிமூன் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஹனிமூனுக்கு தானே அதுவும் போவோம், போனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடறாங்க. ஒரு மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆச்சா வந்து இப்போ அந்த ஃபோட்டோகிராஃபரை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் தேடிட்டு இருந்திருப்பாங்க போல், அவங்க ரூமில் போய் பார்த்தா இல்லை ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ், அதே மாதிரி இப்போ மற்றவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட மட்டும் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே கூட இருக்கும். ஸோ இவனுக்கு இதே பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருப்பான் போல், ஃபோட்டோஸை எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறது. உடனே போலீஸோடு அங்கே போகவும் அவன் அங்கே தப்பிச்சு போயிடுறான். இப்போ ஹீரோவில் அங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அதை பார்க்கும்போதே இல்லை இவனுக்கு இவருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, ஏன்னா ஒருத்தரோட ப்ரைவேட் லைஃபை இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வைக்கிறமா பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இவனையுமே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனால் இவங்களால் அந்த ஃபோட்டோகிராஃபரை பிடிக்க முடியல, அங்கேருந்து ஒரு மாதிரி தப்பிச்சு போயிடுறான். போகும்போது அவனுக்கு அடிபட்டுறது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிட் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் பே பண்ணது வேறு யாரும் கிடையாது, நக்ரீன் தான். ஸோ அவர் வந்து கேட்குறாரு எதுக்காக அவன் வந்து உன்னை துரத்திடான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவனும் அவங்க ரெண்டு பேரும் கிஸ்
பண்ண ஃபோட்டோஸை நான் எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த சொசைட்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது உண்மையான கல்யாணமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஃபேக் மேரேஜாக தான் இருக்கும், அது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு ஈவன் சொல்ல. ஏன் நக்கரியன் சார் அந்த ஃபோட்டோஸில் இருக்கான்னு கேட்குறாரு. அட ஏன்னா நீ இவ்வளோ லேட்டாக வந்து கேட்டுட்டுருக்க, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவனை எடுத்துகிட்டு போயிருப்பான், நீ மட்டும் அவனுக்கு முன்னாடியே வந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்டே கொடுத்துட்டு காசை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, இப்போ போனால் போகுது, ஆனால் இதுக்கு மேலே அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்களுடைய எல்லா மூமெண்ட்ஸுமே எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கொடு, அதுக்கு உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போது ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் நடந்த கல்யாணத்தில் நக்கரேனுக்குமே வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இவ்வளோ சடனாக யாருக்கும் சொல்லாமல் சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது அவருக்கு புரியுது. ஸோ இவன் வேறு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம், ஏதோ வேறு வில்லங்கம் இருக்குது அப்படின்றது அவருக்கு புரியுது. ஸோ இதை வச்சு அவங்கள இது மாதிரி பிரிக்கணும் இல்லை வந்து ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோன் இல்லை, இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஹீரோடைய வீட்டுக்கு போகணும்ல, அங்கே போய் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. ஏமா நான் உன்னோட அப்பா தானே, உனக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையே, உனக்கு கல்யாணமாக இருக்குது, எல்லா பக்கம் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தானே எனக்கும் இருக்கும், என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அதை பார்க்க கூட விடாமல் என்ன இப்படி பண்ணிட்டேம்மா, யாரோ மூணாவது மனுஷங்க மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். என்னோட லைஃப்பில் என்ன முடிவு இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் ஒரு அடல்ட் ஆகிட்டல உங்ககிட்டலாம் கேட்க வேண்டியது இல்லை அப்படின்னு ரொம்ப திமராக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவை அவங்க என்றைக்குமே நம்பவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க அம்மாவோடய சாவுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்றத தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா ஒரு ஆள் ஏற்கனவே கல்யாணம் மனதை மறைச்சி இன்னொரு புதுசாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, ஸோ இந்த மாதிரி லைஃப் எதுக்காக ட்ராஜடி பண்ணியிருக்கணும் அப்படின்றதுனால அவங்க அப்பாவை சுத்தமாக நம்பவே மாட்டாங்க. அதனால எனக்கு உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது, அவங்க அப்பா கிட்ட நின்று ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வர்றாரு. ஹீரோவை பார்த்துட்டு அவருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா என் பொண்ணு தான் ஏதோ சொன்ன அப்படின்றதுக்காக அவளை மைக்கு நீ கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டே அப்படின்னு கேட்க ஹீரோனும் இல்லை இப்போ ஹீரோவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. நீங்கள் அவரெல்லாம் இதை வந்து பேச தேவையில்லை, இதில் முழுக்க முழுக்க என்னோட விருப்பம் மட்டும்தான், நான் சொன்னதுனால தான் அவர் என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழப்போகிறோம், ஸோ நீங்கள் எங்கள் லைஃப்பை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க அப்பா கிட்டேருந்து தப்பிச்சு போனால் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விடுறதா கிடையாது, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஹீரோவுக்கு பதில் சொல்ல முடியாமல் சரி இன்றைக்கி லன்ச் அரேஞ்ச் பண்ணுறோம் எல்லோரும் வந்துடுங்க இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோனுக்கு இல்லை டக்குனு இதை சொல்லவும் அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் கல்யாணம் ஆகிட்டா இதெல்லாம் சகஜம் தான் வந்து தான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு ஹோட்டலுக்கு போயிருக்கும்போது அங்கே லூக்குமே வராங்க. லூக் வந்துட்டு ஹீரோவை பார்த்த உடனே கேட் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அவங்க கைப்பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு இப்போ ஹீரோனுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அந்த பொண்ணை பாரு லூக் வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு கூட கேட் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கா, அவள் ஆல்ரெடி அவனை பார்த்துட்டு தான் இருந்தா, அவன் எப்படியாச்சும் வளர்ச்சி போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா, பட் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவளுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து சுதனமாக இருந்துக்கோமா அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு என்ன தான் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட, பட் ஹஸ்பண்ட் அப்படின்னு வரும்போது வேறு ஒரு பொண்ணு பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஜெலஸாக தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இல்லை ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப க்ளோஸாக அவங்க மேலே ரொம்ப கேரிங்காக லவ்வாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இது ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ரியலாக தான் இருப்பார், ஹீரோனை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக் மேரேஜ், பட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அதை அவர் ரியல் மேரேஜை தான் கன்சிடர் பண்ணியிருப்பார், அதே மாதிரி தான் நடந்துக்கும் செய்வார். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும், முன்ன பின்ன தெரியாதவங்க, அதாவது இது வரைக்கும் இவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட யாருக்கும் தெரியாது, பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. லுக்கெலாம் இல்லை வயிறாக எரியும், சே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சிப்பேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம முன்னாடி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சம்மகாண்டில் இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க அந்த சாப்பிட்டு முடிக்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பும்போது இப்போது ஹீரோனில் நான் அவங்கள அனுப்பி விட்டுட்டு வரேன்னு கிளம்பி போகிறாங்க. வாஷ்ரூமில் அவங்க இருக்கும்போது லூக் போகிறா, ஏன்னா அவளுக்கு இல்லை சம பொறாமையாக இருக்குது, வந்தவங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அவங்களே ஹையாக பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த விஷயத்தில் காண்டாயிட்டு நேராக போய்ட்டு அவங்கள இன்டெரெக்டாக அவங்க கோவத்தை அவங்கள அடித்து வெளிப்படுத்துகிறாங்க. ஹீரோனும் இல்லை இப்போ லூக்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஏமா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு திட்டுறாங்க. இதை பாரு இது வரைக்கும் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது, நீ நானும் எனிமீஸ் தான், இதுக்கு மேலே யார் நம்பர் ஒன்னாக இருப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்படி டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நேராக ஹீரோ வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பையன் தனியாக இருக்கிறான், அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, மேரேஜ் ஆகிடுச்சு தான், பட் அதை அவங்க வந்து மேரேஜாகவே கன்சிடர் பண்ணலை. உடனே இல்லை அங்கே ஆச்சா வருவார் வந்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய்ட்டு ஹீரோவோட ரூமில் வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு. இப்போ நீ எங்கே போகிறேன்னு ஹீரோன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ இல்லை அவையே இங்கே இருக்கணும், அவனோட வீட்டுக்கு அவன் போகிறான், என்னோட அசிஸ்டண்ட்டாக இருந்தால் என் கூடவேவா இருப்பான், அவனுக்கு ஃபேமிலி இருக்குல்ல அப்படின்னு சரி சரின்னு அனுப்பி விட்டுறாங்க. அவங்களும் போய்ட்றாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோனுக்கு இல்லை ஏன்னா மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபஸ்ட் நைட்டாக தானே இருக்கும், ஏற்கனவே வந்துட்டு போதையிலே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இப்போது
சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இப்போ ஏதாச்சும் நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோவை விட ஹீரோன் தான் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. உடனே ஹீரோன்ல தேடுறாங்க, வேறு ஏதாச்சும் ரூம் இருக்கு, நான் வேறு ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஹீரோ இல்லை, இங்கே இருக்கிறது ஒரே பெட்ரூம் தான்மா, அது ஒன்று தான் இருக்குது, நம்ம ஒரே பெட்ரூமில் தான் தூங்கி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறார். உடனே ஹீரோனுக்கு இல்லை, அதெல்லாம் முடியாது, அதை எப்படி ஒரே ரூமில் தூங்க முடியும், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம், நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணவங்க கிடையாது, லவ்ஸ் கிடையாது, கப்பிள் கிடையாது, நம்ம எப்படி ஒரே ரூமில் இருக்க முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூம்ஸ்லாம் தேடி பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே இல்லை. ஆக்சுவலாக அந்த ஒரு ரூமை தவிர மற்ற எதுவுமே பெட்ரூமாக இருக்குது, எல்லாம் வந்து லிவிங் ரூம், லைப்ரரி இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நிஜமாவே வேறு ரூமே இல்லையே அப்படின்னு வந்து உட்காந்துட்ருக்காங்க. உடனே ஹீரோ இல்லை, ஏற்கனவே ஹீரோ ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாங்க, அவங்கள இன்னும் வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக கிட்ட போய் உட்காந்துட்டு என்னம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்கா என்ன, அப்படிலாம் இருக்க வேணாம், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு. யார் சொந்த டென்ஷனாக இருக்குன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே ஹீரோ இல்லை சரி சரி போய் ஷவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோன் மைண்டு டட்டியாக யோசிக்கும் போல உடனே இல்லை அச்சுச்சோ அப்படிலாம் கிடையாதுன்னு எந்திரிக்கும்போது இடிச்சிக்கிறாங்க. இடிச்சிக்கிட்டவங்க நேராக ஹீரோனோட மடியில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு உடனே இல்லை ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பார், என்ன இவன் பார்க்குறானே கீழே குறைஞ்சி பார்க்குறாங்க. அப்போ தான் அவர் ஒரு மடியில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. உடனே எந்திரிச்சிக்கிட்டு நான் எதுவுமே மீன் பண்ணல அப்படின்னு போகிறாங்க. சரிம்மா சரி பொறுமையாரு, நானும் எதுவுமே மீன் பண்ணல, காலையிலேருந்து ரொம்ப இதுவாக இருப்பே, களைச்சி போயிருப்பேன், போய் ஷவர் பண்ணுன்னு தான் சொன்னேன், மற்றபடி வேறு எதுவுமே நான் மீன் பண்ணல, என்னை விட நீ தான் ரொம்ப டென்ஷனாக இருப்ப போல அப்படின்னு வந்து ஹீரோ கலைகவும் அப்படியே ஒரு மாதிரி ஹீரோ நின்றுட்டே இருக்கும். சரி ஓகே நான் போய் குளிச்சிட்டு வரேன்னு ஃபஸ்ட் அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஹீரோன் இல்லை ரொம்ப பொறுமையாக பம்பிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ ரூமில் இருக்க மாட்டார், அப்போ அவன் குளிச்சுட்டு இருக்கான், அவன் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இல்லை போய் அவங்க ட்ரெஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்க எடுத்து வச்ச மாதிரி எதுவும் ட்ரெஸ் இருக்காது போல, எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஹீரோ குளிச்சுட்டு வெளில வந்துடுறாரு. அவரோட சவுண்டு கேட்ட உடனே ஐயோ இவன் வேறு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ இல்லை ஹீரோனை நோக்கி கிட்டே வர மாதிரி இருக்குது, இவன் வேறு குளிச்சுட்டு வந்திருக்கான், இன்றைக்கி வேறு வெட்டிங் ஆகிருக்குது, ஃபஸ்ட் நைட்டு ஏதோ நடக்க இருக்குது, நம்மளை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கையில் இருக்கிற அந்த ஹேர் ட்ரையரை வச்சுட்டு நிற்கிறாங்க. உடனே ஹீரோவே பயந்துடுறாரு, இன்னமும் நடக்குதுங்க, நம்மளுக்கு ட்ரெஸ் தான் கொண்டு வந்தேன் போட்டுக்கிறதுக்கு, நீ தான் எதாவது நைட் கவுன் இல்லைன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லுவோம், ஓ ட்ரெஸ்ஸு தான் கொண்டு வந்தே, அது முன்னாடியே சொல்லக்கூடாது அப்படின்னு அதை கீழே போட்டுட்டு ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க. ஆனால் ஹீரோவில் விடுறது கிடையாது, நீ நிஜமாவே போ அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி எடுக்கிறாரு. உடனே ஹீரோன் இல்லை ஒழுங்கு முடிந்த ட்ரெஸ்ஸை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ளே போடுறாங்க. அப்புறம் ஹீரோன் இல்லை குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா ரூமில் ஹீரோ இருக்க மாட்டார். அப்பாடா அவன் இல்லை நம்ம உடனே தூங்கிடணும் அப்படின்னு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இல்லை அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது, ஐயோ நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்போம், நம்ம தூங்கக்கூடாது, அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ இருக்கிற அந்த லைப்ரரி இருக்கும் அங்கே போயிருப்பாங்க. அங்கே ஹீரோக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க போய்ட்டு ஒரு புக் எடுத்துகிட்டு நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ இல்லை ஏமா தூக்கம் வரலன்னு கேட்க, இல்லைப்பா எனக்குலாம் தூக்கம் வரல, உனக்கு தூக்கம் வந்தால் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொட்டாவே வந்துட்டு இருக்கும். உடனே எல்லாம் ஹீரோக்கு அது புரிஞ்சிச்சு, இவ கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து, இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக தான் வளர்ந்துருக்கேன், எங்கள் அப்பா அம்மா சாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் ஹாஸ்டலில் தான் இருந்திருக்கேன், அவங்க இறந்ததுக்கப்புறம் என் கூட யாருமே கிடையாது, நான் தனியாக தான் வாழ்ந்திருக்கேன், அதனால் எனக்கு இன்னொரு பர்சன் என்னோடய லைஃப்பில் வந்து வாழும்போது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் நான் அதை வந்துட்டு கண்டிப்பாக பழகிப்பேன், ஸோ நான் ஏதாச்சும் ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருந்தேனா அதுக்கு நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, பட் இதுதான் ரீசன் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாரு. ஹீரோனால அதை புரிஞ்சிக்க முடியுது, அவங்களும் எல்லாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அங்கே படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்களுமே தெரியாமல் அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. ஹீரோவுக்கு அதை பார்த்த உடனே சிரிப்பு தான் வருது, இவ்வளோ தூக்கத்தை கண்ணில் வச்சுட்டு இவள் ரொம்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஹீரோனை தூங்கும்போது பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுது, அப்படியே கிட்ட போகிறாரு. ஹீரோன் திரும்பி படுத்துக்கிறாங்க. உடனே இல்லை அவர் அப்படியே ஒரு மந்திரம் படிச்சுக்கிட்டு அவள் அங்கேருந்து தூரமாக வந்துடுறாரு. என்னதான் மந்திரம் படித்தா கூட பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணவா முடியும், இதோட நமக்கு இந்த எபிசோடு முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் இப்போ ஹீரோ என்ன பண்ண காத்திருப்பார் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் லெசன் டாக்கீஸ், பை பை.